ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 283rd வீடியோ. இன்னைக்கு வீடியோலையும் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் அடுத்த மாதமான டிசம்பர் மாதம் என்னென்ன மொபைல்ஸ் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்ற தெளிவான டீட்டெயில்ஸாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்து. நேற்று இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சி போகுது. அடுத்த அப்டேட் சாம்சங்லேருந்து. சாம்சங்லேருந்து சாம்சங் ஜெட் ஃப்ளிப். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும். இந்த ஃபோனில் இப்போ புதுசாக ஒரு நல்ல ஃபீச்சராக கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபோனை பார்த்தினா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. எங்கள் இந்த ஃபோனோட மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான், அந்த ஃபோல்டபுள் டிஸ்பிளே. இந்த டைம் 6.9 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொண்டு வர போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ சாம்சங் அவங்களோட ஃபோல்ட் சீரியஸ்லையும் அவங்களோட ரிஃப்ரெஷ் ரேட்ஸை அதிகப்படுத்தி இன்னும் ரொம்ப நல்ல தரமான டிஸ்பிளேயா மாத்த போறாங்க. அது கூடவே இதுல 3900mAh 12-cell பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 12-cell அப்படின்றதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங்க அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் மோட்டோலேருந்து. மோட்டோலேருந்து மோட்டோ G5G. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆகும் இந்தியால அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வரப்போற ஒரு 5G மொபைலா இந்த மொபைல் இந்தியால லான்ச் ஆகும். சோ இது கண்டிப்பா ஒன் பிளஸ் நாடுக்கு போட்டியா இருக்கலாம். இந்த மொபைல் நவம்பர் 30 லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 750G அப்படின்ற ப்ராசர், 5000mAh பேட்டரியோட வருது. இதை வர 30 லான்ச் பண்றாங்க. இந்தியால இது ஒரு 25,000 பிரைஸ்க்குள்ள தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் விவோலேருந்து. விவோலேருந்து விவோ V20 ப்ரோவே இன்னும் லான்ச் பண்ணல. அதுக்குள்ள விவோ V21 பார்த்தினா நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, விவோலேருந்து விவோ V21 இந்த மொபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதனோட லான்ச் டேட் எப்ப இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் இப்ப வந்திருக்கு. இது இந்தியால இல்லாட்டியும் சைனால 2021 பிப்ரவரியில லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்ப டீடைல்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்க இன்னும் V20 ப்ரோவே லான்ச் ஆகல. அதுக்குள்ள V21 இன்னும் 2 மாசத்துல சைனால லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த அப்டேட் ரெட்மிலேருந்து. ரெட்மிலேருந்து அவங்களோட நோட் 9 சீரீஸை இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனால் அது இந்தியாவோட நோட் 10 இருக்கலாம். இந்த மொபைலோட லான்ச் இப்போ போயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் நான் சைனாவோட லான்ச் ஈவெண்ட்டை வச்சு பார்த்ததை வச்சு உங்களுக்கு இதில் என்னென்ன மொபைல்ஸ் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன ஸ்பெக்ஸில் வந்திருக்கு அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே சைனாவில் இருந்து பார்த்துட்டு அந்த சைனீஸில் பார்த்ததை அப்படியே நான் இங்கே உங்களுக்கு தமிழில் கொண்டு வர போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு வேளை மாறுதல் வந்துருச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க 3 மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi-ல Redmi Note 9 4G, 5G, Note 9 Pro அப்படிங்கற 3 மாடல். இங்க ஃபர்ஸ்ட் 4G அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் நாம எதிர்பார்த்த மாதிரி தான் வருது. இங்க 6.53 இன்ச்சஸ்க்கான Full HD+ டிஸ்ப்ளே, 6000mAh பேட்டரி, 48MP கேமராவோட வருது. ஆனா இதுல processor என்ன அப்படிங்கறத என்னால பார்க்க முடியல. ஆனா Snapdragon 662 ஆ இருக்கதா 99% வாய்ப்பு இருக்கு. சோ இதனோட பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 4GB 128GB வேரியன்ட்க்கு அங்குல பிரைஸ்ல 999 yuan அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த பிரைஸை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 10,500-11,000 வரும். அதே மாதிரி ரெட்மியோட ரெட்மி நோட் 9 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதே மாதிரியான சேம் மொபைல் தான். ஆனால் அதில் மீடியாடெக்கோட மீடியாடெக் 800U அப்படின்ற ப்ராசரோட 5000mAh பேட்டரியோட கொண்டு வராங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமான 4GB 128GB வேரியன்ட்டுக்கு 1,299 yuan ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 13,500-14,000 பிரைஸ் பக்கத்தில் வரலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரெட்மியோட ரெட்மி நோட் 9 ப்ரோ வேரியன்ட். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே இது 108MP கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், சாம்சங்கோட HM2 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்த விட இதனோட ஹைலைட்டே இதனோட பிரைஸ் தான். இந்த மொபைல் ஸ்னாப்டிராகன் 750G அப்படின்ற ப்ராசரோட 108MP கேமரா, 120Hz refresh rate உள்ள LCD display, 4820mAh battery, 33W fast charging support. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க 5G கொடுத்து display refresh rate அதிகப்படுத்தி பேட்டரியை கம்மி பண்ணிருக்காங்க.
என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரில. இங்கே கேமராவுமே ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பேட்டரியை கம்மி பண்ணாங்க அப்படின்றது புரியலை. இதில் அந்த 108 MP HM2 சென்சரோட இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 GB 128 GB வேரியண்ட்டை 1599 டியூவான் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸில் வரும்போது 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பக்கத்தில் வரும். இங்கே நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சைனா அவங்களோட Note 9 சீரியஸை அப்படியே அதே ப்ரைஸ் இங்கே இந்தியா கெட்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கோ அல்லது 17,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கோ தான் லான்ச் ஆகும். இதை தாண்டி ஹையா இருக்கு வாய்ப்பே இல்லை. நான் கண்டிப்பா ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ் பக்கத்தில் போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிரைஸிங்க 6 இன்ச் அப்படின்ற சைஸ்ல இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD டிவி, இங்க எப்போ மாதிரி அந்த ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ்ல என்னென்ன எதிர்பார்ப்போமோ சேம் எல்லா ஃபீச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஃபீச்சரும் இதுலயுமே இருக்கு. அலெக்சா பில்டினாவே இருக்கு. ஸோ ரிமோட்டை யூஸ் பண்ணியே நம்மளால அலெக்சாவை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ், ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் போல எல்லா தளங்களையும் யூஸ் பண்ணிக்க முடியும். 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3 HDMI போர்ட்ஸ் இருக்கு. 1 USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக 1 IR போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க 1 USB போர்ட் அப்படின்றது எந்த வகையில பத்தும் அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா 1 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது போக இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 இன்ச்சுக்கு இந்தியால 24,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த டிவில 32 இன்ச் டிவியும் வருமா, அதை தாண்டி 50 இன்ச், 55 இன்ச்ல 4K டிவியும் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நீங்க அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக்ஸை வாங்குறதுக்கு பதிலாக டிவியாவே வாங்கிடலாம். அடுத்து நோக்கியாலேருந்து அவங்களோட 2.4 அப்படின்ற மொபைலை இப்போ இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்பெக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, மீடியாடெக் ஹீலியோ P22 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கூடவே இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 10 கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11-12 அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது போக இதில் 5000 mAh பேட்டரியும் இருக்கு. ஸோ இவ்வளோ கம்மி பிரைஸில் ஒரு மொபைலில் ஆண்ட்ராய்டு 11 ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் கிடைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இவங்க கொடுத்துருக்க அந்த அப்டேட் காண்டியே இந்த மொபைலை வாங்கலாம். இந்த மொபைலை 10,400 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 GB 64 GB வேரியன்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து இப்போ பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்ற மாதிரி ஒரு சேலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான ரியல்மி மொபைல்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை வர 27ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது. இதில் Realme C3 உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. அது மாதிரி Realme 6 1000 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. 6i 1000 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. அதை தாண்டி ரொம்ப பெரிய ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X3 இந்த மொபைலை வெறும் 22,000 ரூபாய்க்கும் X3 சூப்பர் ஜூமை வெறும் 24,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் கொண்டு வராங்க. இந்த ரெண்டு மொபைலுக்கும் சூப்பரான ப்ரைஸ் கட். அது போக Nazo 20 Pro இந்த மொபைலுக்கும் 1000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மிலேருந்து ஒரு சூப்பரான ஆஃபர் மாதிரி தெரியுது. ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு முடிஞ்சால் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.